தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். 90's ஒட்டுமொத்த இந்தியாவும் உச்சரித்த ஒரு பெயர் குற்றாலீஸ்வரன். ரொம்ப சின்ன வயதிலேயே குற்றாலீஸ்வரன் நீச்சல்ல செய்த சாதனைய இந்த உலகமே வியந்து பார்த்தது. ஒரு சிலருக்கு இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கமே அப்படின்னு தோணலாம். பள்ளி பாட புத்தகத்துல கூட இவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். நீச்சல் துறையில இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்த குற்றாலீஸ்வரன் சாதனை செஞ்சு 25 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த தருணத்துலதான் அவரை நாம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க செஞ்ச அந்த சாதனைய இதுவரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியல அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொன்னு, இவ்வளவு நாளா எங்க போனீங்க, எங்க இருக்கீங்க சார்? இவ்வளவு நாள் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேங்க. சென்ட்ரலா வந்து ஸ்விம்மிங்க்கு அப்புறம் வந்து எஜுகேஷன்ல நிறைய போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ அப்படியே வந்து வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே வந்து இன்னும் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அங்கேயே இப்ப வேலையில இருக்கேன். இப்போ வந்து கனடால இருக்கேன். கனடால என்ன ஒர்க் பண்றீங்க? இப்ப வந்து கார்பரேட் ஃபைனான்ஸ்ல இருக்கேங்க. சோ இட்ஸ் எனிதிங் டு டு வித் இந்த வெஞ்சர் இன்வெஸ்டிங்லாம் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப்ஸ், அவங்களுக்குலாம் வெஞ்சர் ஃபண்டிங் கொடுக்கறதா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கேன். ஆனா குற்றாலீஸ்வரன் வந்து சாப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறதா நிறைய தகவல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், கேள்விப்பட்டோம். இல்ல, சாப்ட்வேருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கு வந்து கோடை அடிக்க சுத்தமா ஹைஸ்கூல்ல இருந்தே வராது. 12 வயசுலயே பிரிட்டிஷ் கால்வாய நீந்தி கடந்து ஒரு புதிய சாதனை அன்னைக்கு படைச்சீங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள்ல 1994 ஆகஸ்ட் 15ல. சோ 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. ஆனாலும் உங்களுடைய சாதனைய இதுவரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியல, எப்படி இருக்கு உங்களுக்கு? சரி, அதை கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு கண்டிப்பா பெருமையா இருக்கு. இப்போ இங்கிலீஷ் சேனல் எடுத்துட்டீங்கன்னா இந்த கடந்த 25 இயர்ஸ்ல யாருமே தமிழ்நாட்டில இருந்து போய் பண்ணல. 2-3 பேர் ட்ரை பண்ணாங்க, பட் தே குடன் சக்சீட். சோ அது வந்து ஒரு விதத்துல வந்து கண்டிப்பா பெருமையா இருக்கு. பட் உன்ன நம்ம ஒன்னும் ஆழ்ந்து என்ன யோசிக்கணும், ஒரு 25 வருஷமா யாரும் அதை பண்ணலன்னா என்ன தடுக்குது? ஏன்னா இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து உயரணும்னு வைங்களேன், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முறியடிக்கப்பட்டாதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் வளருதுன்னு அர்த்தம். இப்போ என்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கு, 100 வருஷம் அப்படியே இருக்குன்னு பெருமைப்படுறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வளரணும். இன்னும் நிறைய பேர் ஸ்விம்மிங் பத்தி தெரியணும், மாரத்தான் ஸ்விம்மிங் பத்தி தெரியணும், அந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்து போகணும். ஸோ அது இல்லங்கிற போது எனக்கு அது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, வி டாக்கிங் அபவுட் 25 இயர்ஸ். அப்படி நினைக்கும் போது வந்து ஏன், என்ன, வாட் இஸ் ஸ்டாப்பிங் பீப்புள், அது எப்படி ஊக்குவிக்கிறது, அதுதான் எனக்கு வந்து இன்னும் அன்னைக்கு இருந்த நிலவரம் என்ன, அன்னைக்கு இருந்த வசதி வாய்ப்புகள் என்னன்றது நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப வேற என்ன இதுக்கு தடையா இருக்க முடியும்? ஸ்விம்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் எனி இன்டர்நேஷனல் லெவல் மெடல்ஸ் அவ்வளவு சொல்லிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் எதுவும் இல்ல. இப்ப ஸ்விம்மிங் குள்ளே வந்து மாரத்தான் ஸ்விம்மிங் இன்னொரு நீஷ் பிளேஸ் அது. சோ நான் பண்ண போது அப்போ மேபி மக்களுக்கு அவேர்னஸ் இருந்தது, சரி இந்த மாதிரி ஒரு அவென்யூ இருக்கு போய் பண்ணலாம். அப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வருஷம் போகும் வந்து பீப்புள் டென் டு ஃபர்கெட் இந்த மாதிரி மாரத்தான் ஸ்விம்மிங் பாசிபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்க டேலண்ட், நமக்கு இருக்க பாப்புலேஷன்ல வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் திங். சிம்பிள் திங் தான், நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வந்து அதை ஒரு நர்ச்சர் பண்ண வந்து ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி ஹோலிஸ்டிக்கா இருந்தா டெஃபினெட்லி தெர் பி அ லாட் ஆஃப் திங். மக்களோட அவேர்னஸ் மைட் ஹவ் கான் டவுன் இந்த மாரத்தான் ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும். செகண்ட் வந்து அந்த அவென்யூஸும் வந்து அவ்வளவு அப்ரோப்ரியேட்டா இல்ல. ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவலா வரணும். சோ ஒன்னு இல்லாத ஒன்னு வராது. சோ அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா 94ல நீங்க அந்த சாதனையை செஞ்சப்போ செய்தித்தாள்கள்லாம் தலைப்பு செய்தியா வரீங்க, குற்றாலீஸ்வரன் புதிய உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. 17 வயசுலயே வந்து அர்ஜுனா விருதம் கொடுத்து உங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு குற்றாலீஸ்வரன் வந்து ஏன் இந்த துறையை விட்டே போயிட்டாரு, என்ன காரணம்? மெயின் ரீசன் வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்படிஷன் போனா வெளிநாட்டுக்கு போகணும். இப்ப மாரத்தான்னா யூரோப் போகணும், இல்ல அமெரிக்கா போகணும், இல்ல ஆஸ்திரேலியா போகணும். சோ நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி 25 இயர்ஸ் முன்னாடி வந்து இப்போ ஒரு காம்படிஷன் போயிட்டு வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 லேக்ஸ் செலவாகும். ஸோ அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மனி. யூ ஆர் டாக்கிங் அபவுட் லைக் ஒரு 25 வருஷம் முன்னாடி. ஸோ என்னோட கின்னஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ். இப்போ ஒரு கிராண்ட் ப்ரீ ரேசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எவ்ரி இயர் தில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷம் அந்த சர்க்கியூட்ஸ் போய் தில் ஹேட் கீப் அக்யூமுலேட்டிங் பாயிண்ட்ஸ். அப்போ வந்து தில் கிரவுண்ட் த சாம்பியன்ஷிப். ஸோ மாரத்தான் ஸ்விம்மிங்லாம் அதே மாதிரி தான். ஸோ தே ஹேவ் லைக் 3 or 4 சர்க்கியூட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். அதுக்கு வருஷம் வருஷம் போய் ஹவ் டு பி ஆன் த டாப் ஆஃப் த லிஸ்ட். ஆனா நீங்க வருஷம் வருஷம் போகும்போது ஐ டென்ட் கெட் ஸ்பான்சர்ஸ் ஃபார் தட். இப்போ வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு காம்படிஷன் நடக்குது, சரி இப்போ ஸ்பான்சர்ஷிப் போகணும்னா அப்போ வந்து 20 இயர்ஸ் முன்னாடி வந்து கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா கார்பரேட் உங்களுக்கு எப்போ ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்கு, நிறைய பேர் அதை பாக்குறாங்க, அது மூலமா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னா மேக் சென்ஸ் தான். ஸோ இப்போ ஸ்விம்மிங் அப்படின்னு போகும்போது நாட் நோபடி கேம் ஃபார்வர்ட். ஸோ ஓரளவுக்கு நாங்களே செலவு பண்ணிட்டு இருந்தோம். And I was from a middle class, I mean, normal family, normal background. So beyond a point, we couldn't support it. So I was deciding, சரி நம்ம வந்து ஃபியூச்சர் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு இந்தியா எடுத்தீங்கன்னா 20 இயர்ஸ் முன்னாடியே சொல்றேன், நிறைய ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட்லாம் இருக்காங்க, பீப்புள் அக்கம்ப்ளிஷ்ட் அ லாட். பட்
தே வெர் லிவிங் அ வெரி ஒரு மாதிரி பரிதாப நிலையில நிறைய பேர் இருக்காங்க. நம்மளே பேப்பர்ல படிச்சிருக்கோம், ஏசியன் மெடல் வித்துட்டு அவங்க வந்து காய்கறி வித்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல் முடிச்சோன்னே உட்காந்து யோசனை செய்ய, இதை பண்ணிட்டு இருந்தா நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமா, இப்ப எனக்கு ஒரு ஃபியூச்சர் என்ன என்ன பண்ணும். இந்தியா பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன், சோ அது வந்து ஐ டுக் அ சான்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போதைக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. இன்னும் வேற என்ன செஞ்சிருந்தா என்னால வந்து சர்வதேச அளவிலான போட்டிகள்ல இன்னமும் சாதிச்சிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட் தி பெஸ்ட். ஒரு வருஷம் ஃபுல்லா தே கம்ப்ளீட்லி ஸ்பான்சர் மீ. சோ வருஷம் வருஷம் ஐ கான்ட் கீப் கோயிங் பேக் டு தி கவர்மெண்ட். சோ அப்பதான் வந்து இந்த மிஷினரி பத்தி பேசுறேன். இப்ப நீங்க பல இப்போ அமெரிக்கால பாருங்க, எனி டெவலப்ட் நேஷன் கவர்மெண்ட் வந்து அவ்வளவு இன்வால்மெண்டே இருக்காது ஸ்போர்ட்ஸ்ல. எல்லாம் இந்த கார்பரேட்ஸ் ஆர் தி பிரைவேட் இண்டஸ்ட்ரி தே ஸ்டெப் அப், அவங்க வந்து நர்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுன்னு வைங்களேன், இட் வில் பி ஃபென்டாஸ்டிக். கவர்மெண்டே நம்பாத, கார்பரேட் ஷுட் கம் ஃபார்வர்ட். மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து ஈக்குவலாக வந்து ஊக்குவிக்கிற மாதிரி. ஸோ அப்படி வந்தால் வந்து ஸ்விம்மிங் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லா டேலண்ட் தேல் பி நர்ச்சர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 20 இயர்ஸ் அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஐபிஎல் வந்து எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக் ஒரு பூஸ்டர் ஷாட்டாக இருந்ததோ, இப்போ ஐபிஎல் மாதிரி கபடிக்கு இருக்கு, ஃபுட்பாலுக்கு அந்த மாதிரி கிராஜுவலாக வரும். இப்போ நிறைய கார்பரேட்ஸ் உள்ள வராங்க. அது மட்டும் இல்ல, டென்னிஸ் இஸ் பிகம் வெரி பாப்புலர், பேட்மிண்டன் வி ஹாவ் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் பேட்மிண்டன், செஸ், சோ அதுக்கு எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் இருக்காங்க. நீங்க 20 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாறி இருக்கு, நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. 94ல அன்னைக்கே வந்து பெரிய ஒரு உலக சாதனையை பண்ணி இருக்கிறீங்க. மீடியால உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது, குற்றாலீஸ்வரன் இந்த அளவுக்கு வந்து ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. ஆமா, மீடியா வந்து ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் சப்போர்ட். நீங்க சொன்ன மாதிரி எல்லா சேனல்ஸ் எல்லா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் எல்லாம் வந்திருக்கு, குற்றாலீஸ்வரன் ஆல்ரெடி இத்தனை சாதனையை செஞ்சிருக்கிறாரு. சோ சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அப்போதைக்கு இருந்த தமிழக அரசாங்கத்துக்கிட்டே நீங்க அணுகி இருக்கலாமே. சி ஆக்சுவலி அணுகணும். சி என்ன ஒரு ஐ வுட் சே இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன், என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்து என்ன, கவர்மெண்ட் வந்து தே ஹாவ் டு ஹெல்ப் எவ்ரிபடி இல்லைங்களா. ஒருத்தருக்கே வந்து தே கான்ட் கீப் ஃபோக்கசிங் ஆன். அது மாதிரி க்வெஸ்சன்ஸும் தே ஸ்டார்ட் ரேசிங் கவர்மெண்ட் யார், ஐ மீன் ஐ வுட் சே பர்டிகுலர் பர்சன் ஸ்டார்ட் ரேசிங், அந்த ஒரு நாய்ஸ் ஸ்டார்ட் வர ஆரம்பிச்சு. என்ன ஒரு பையனுக்கே பண்ணிட்டு இருக்காங்க இல்ல, அன்னைக்கு வந்து அதிகம் பேர் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி நீச்சல்ல இன்னைக்கே நிறைய பேர் இல்லாத போது அன்னைக்கு விரல் விட்டு தானே எண்ணிருக்க முடியும். கரெக்ட் கரெக்ட், அது அது உண்மைதான். கவர்மெண்ட் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, தே கேம் மீ ஆல் தி சப்போர்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டே பண்ணல, டோட்டலா ஒன்னும் பண்ணிருக்கணும், அது வந்து ஒரு தப்பான கருத்து. ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் இல்லனா நான் யாருமே தெரிஞ்சிருக்காது. இந்த பாக்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் பண்றதே கம்ப்ளீட்லி வந்து மேடம் ஜெயலலிதா, ஷி வாஸ் தி சீஃப் மினிஸ்டர். அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணதான் பாக்ஸ் ஸ்ட்ரைட்ஸ். ஏன்னா என்னோட இனிஷியல் கோல் வந்து இப்போ இங்கிலீஷ் சேனல் ஸ்ட்ரீம் பண்ண, அவ்வளவுதான். அவங்க என்ன சொன்னாங்க, இங்கிலீஷ் சேனல் போ, பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஸ்ட்ரைட்ஸ் நம்ம நாட்டிலே இருக்கு, அது உனக்கு பிராக்டிஸா இருக்கும் பண்ணு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்க கொடுத்த ஐடியா தான் பாக்ஸ் ஸ்ட்ரைட்ஸ். ஸோ அது பண்ணிட்டு இங்கிலீஷ் சேனல் பண்ண பிறகு தான் எனக்கு கின்னஸ் ரெக்கார்டுங்கிற ஐடியாவே வந்தது. அதுக்கு முன்னாடி கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி ஐ ஹேட் நோ ஐடியா. நான் ரெண்டு பண்ணி முடிச்சுனே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எதிர்த்து சொன்னார், அந்த மாதிரி மெஹர்சன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து 28 அப்போ வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே வருஷத்துல 5 ஸ்ட்ரைட் ஸ்விம் பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்டா வந்திருக்கு, நீ ஆல்ரெடி 2 முடிச்சிட்ட, இன்னும் 4 மாசம் பாக்கி இருக்கு, எப்படி ஒன்னு 4 பண்ணிட்டேன்னா கின்னஸ் ரெக்கார்ட் வந்துடும் அப்படின்ட்டு. அப்படி வந்து ஐடியா தான். அதுக்கப்புறம் திருப்பி வென்ட் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட், யோசிக்காம சரி இப்போ கம்ப்ளீட்டா ஸ்பான்சர் பண்ணுவோம், தே ஸ்பான்சர் ஃபார் என்டையர் இயர். அப்படி வந்து கின்னஸ் ரெக்கார்ட், ஐ டூ இட் ஃபார் இந்தியா, தட்ஸ் டிஃபரெண்ட். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்விமிங் காம்படிஷன், அது பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் ஐ நீட் ஸ்பான்சர்ஷிப், ரெகுலர் ஸ்பான்சர்ஷிப். அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த காம்படிஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பான்சர். சோ ஐ எக்ஸாஸ்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் கண்டினியூஸா போறதுக்கு வந்து ஐ வாண்ட் கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப். அந்த கார்பரேட் ஸ்பான்சர்ஸ் தான் தே கேன் பி சஸ்டெயின். மாநில அரசும் சரியான உதவியை செஞ்சது, அப்போதைக்கு இருந்த மத்திய அரசும் நீங்க உதவி செஞ்சது அப்படின்னு உதவி செஞ்சதுன்னு சொன்னேன். சரியான கெப்பாசிட்டி அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ பாயிண்ட் டு டிபேட். இன்னும் பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க முடியாதாங்கிறது ஐ எம் நோ ஒன் டு சே, யாரும் ஜட்ஜும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது போதுமா தான் தெரியாது. இன்னும் கவர்மெண்ட் மூலமா ஹெல்ப் வந்திருந்தா இன்னும் என்ன பண்ணிருக்க முடியும், அதுவும் வந்து இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி. அஃப்கோர்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா பீன் அ டிஃபரெண்ட், ஐ வுடன்ட் ஹவ் ரிட்டையர்ட் சோ ஏர்லி. கண்டிப்பா கண்டினியூ அட்லீஸ்ட் ஃபார் 5-6 more years. படிப்புல மட்டுமே கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எப்ப எடுக்கிறீங்க அதுதான் கேட்கறேன். ரைட் ரைட், ஆக்சுவல் முடிவு எடுத்தது என்னோட 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம். சோ எங்க அப்பா ஹி வாஸ் வெரி வெரி என்தூசியாஸ்டிக், அவர் தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. சோ ஸ்பான்சர்ஷிப் தேடி போறது எங்க அப்பா தான். பியாண்ட் அ பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது, அவர் ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறீங்களான்னு கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்லி. சோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கோ த்ரூ தட். அவர் வந்து ஹி வாஸ் அன் அட்வொகேட் ஹைகோர்ட்ல, அவர் பிராக்டிஸ் கம்ப்ளீட்டா விட்டுட்டு என்னோட கெரியருக்காக கம்ப்ளீட் டெடிக்கேட்டட் இஸ் ஹோல் லைஃப். சரிங்களா, அப்போ வந்து உங்களுக்கும் ஒரு 16-17 வயசு, உங்களுக்கு விவரம் தெரியும் கண்டிப்பா. சோ நம்ம அப்பா எதுக்கு போகணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எதுக்கு போய் கேட்கணும், கேட்டு எதுக்கு அசிங்கம் போட்டேன் எதுக்கு வரணும் அந்த மாதிரி. அப்ப இன்னொரு பாயிண்ட் என்னாச்சுன்னா, ஒரு ஸ்பான்சர் வந்து ஹி செட் ஓகே பண்றோம், ஸ்பான்சர்ஷிப் பண்றோம்ட்டாரு. சோ வி ப்ரிப்பேர் ஃபார் த காம்படிஷன், ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு, வி வென்ட் டு த ஏர்போர்ட். அப்போ இன்னும் 1 or 2 hoursல ஃபிளைட் வரணுமோ, அப்போ போன் பண்ணி இல்ல சாரி எங்களால இப்ப முடியலன்னு சொல்லி வித்ட்ரூ த ஸ்பான்சர்ஷிப்.
ஸோ அப்போ வந்து ஏர்போர்ட்ல இருந்து கேம் பேக். ஸோ அது வந்து இட் பிகேம் அ வெரி இமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஃபார் மீ. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணும், எதுக்கு என் அப்பா போய் ஒவ்வொரு இடத்துமா போய் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அட் தட் பாயிண்ட் ஒரு முடிவு பண்ணிட்டேன், சரி பண்ணது வரைக்கும் போதும், ஐம் வெரி ஹாப்பி வேற ஏன். ஸோ இனிமேல் வந்து ஐ ஹேவ் டு திங்க் ப்ராக்டிகலி அண்ட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் மட்டும் எதிர்பாராத விதமா அது ஒரு துரதிருஷ்டவசம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நீங்க ஒரு பெரிய உலக சாதனை எல்லாம் பண்ணி இருக்கிறீங்க, சோ திடீர்னு இல்ல நான் இனிமே நீந்தவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் அவ்வளவு ஈஸியா உங்களால எடுக்க முடிஞ்சதா? இல்ல அது ஈஸியான முடிவு கண்டிப்பா இல்லைங்க. 12-13 வருஷம் சும்மிங்லேயே வாழ்ந்தேன் சரிங்களா. சோ ஒரே நைட் வந்து சரி இன்னையில இருந்து நோசுமே அந்த மாதிரி இல்ல. ஆனா நீங்க போப்போ உங்களுக்கு நிறைய நீங்க பாக்குறீங்க இல்லையா. என்னால வந்து ஐ டென்ட் வாண்ட் மை ஃபாதர் டு கோ த்ரூ எனி பெயின். நான் அவருக்கு வந்து இடன் ஃபீல் தட் என் பையன் பண்ணா நான் எது வேணாலும் பண்ண தயாரன் அவர் இருந்தாரு. பட் என்னோட இது வந்து எதுக்கு பேப்பர்லயே நீங்களும் படிச்சிருப்பீங்க, அந்த ஏசியன் கோல்டு மெடல் வித்துட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வண்டி தள்ளிட்டா நிறைய நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ அது எண்ட் ஆஃப் த டே சரி நமக்கு எஜுகேஷன் கண்டிப்பா முக்கியம். வந்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சா, சரி இதனால நம்மளுடைய கரியர் பாதிக்கப்படும் ஒரு பயம் பயம் அப்படி எடுத்துக்கலாமா? இது பயமோட லைக் திங்க் அபவுட் மை ஓன் ஃபியூச்சர், என் ஃபியூச்சருக்கு என்ன நல்லது, இதே பண்ணலாம் இன்னும் 5 வருஷம் பண்ணுவேன் 6 வருஷம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பெரிய கேள்விக்குரிய ஆயிரும் வாட் வில் பி மை ஃபியூச்சர். இப்போ இன்னைக்கு வந்து டச் இட், இப்போ நான் எடுத்த டேஷன் அஃப்கோர்ஸ் ஸ்விம்மிங் வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ வந்து ஐ டோன்ட் ஹேவ் ரிக்ரெட்ஸ் பண்ணியிருக்கலாமே இருக்கிறேன். ஏன்னா டச் இட் ஃபார்ச்சுனேட்லி ஐம் இன் டீசன்ட் பொசிஷன். ஸோ எஜுகேஷன் நல்லா போச்சு, கேரியரும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட், ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். சோ இது வந்து ரொம்ப கான்சியஸா எடுத்த ஒரு டெசிஷன் தான், டக்குனு சரி எடுத்தோம் கவுத்தோண்ட எடுத்த டெசிஷன் இல்ல. வேற எப்பயாவது எந்த தருணத்திலயாவது வந்து வேற யாராவது ஸ்பான்சர்ஷிப் வந்து நாங்க பண்றோம் நீங்க மறுபடியும் வந்து ஸ்விம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்ல. லண்டன்ல இருந்து ஒரு இந்தியன் அவர் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி ஐல் கம்ப்ளீட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் இங்கிலீஷ் ஸ்பான்சர் பண்றேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அவரு வாலண்டியா பண்ணாரு. பட் அப்கோர்ஸ் அப்போ வி டோல் நீங்க கவர்மெண்டே பண்ணது, தேங்க்யூ சோ மச் சொல்லிட்டு தட் வாஸ் தட். நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி நாடு வந்து உங்களை வந்து இத்தாலி அரசாங்கம் வந்து கூப்பிட்டதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மைதானா? ஆமா ஆமா, அது என்னாச்சுன்னா வந்து அதே 94ல தான் இங்கிலீஷ் ஆனதுக்கு அப்புறம் இட்லி போயிருந்தேன் 2 ஸ்டேட் ஸ்விம் பண்ணேன். அப்போ வந்து எதேச்சியா நான் பிராக்டிஸ் பண்ற புள்ளதான் இத்தாலியோட நேஷனல் கோச் இருந்தார். ஸோ அவர் வந்து நான் சும் பண்ண பார்த்து ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ் ஆஃப் வாட் ஹவ் டன், பாக் ஸ்டேட் சும் பண்ணி இங்கிலீஷ் ஆனால் சும் பண்ணி வந்துல ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ஹி சேட் லைக் அப்போ அஃப்கோர்ஸ் நாங்கள் சொன்னோம் இந்த ஸ்பான்சர்ஷிப் எப்படி கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது மற்றபடி என்ன ஃபியூச்சர்ல என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் டோட்டலாக மறந்துடு, இட்லி இப்பே வந்துடு, நாங்கள் ஃபுல்லாக வில் டேக் கேர் ஆஃப் யூ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இருந்தே யூ கேன் லைக் உன் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் மறந்துடு, ஜஸ்ட் கேரியர் அண்ட் கவர்மெண்ட் வில் டேக் கம்ப்ளீட் கேர் ஆஃப் யூ அவர் சொன்னார். ஸோ ஹி சேட் லைக் ஐ கேன் மேக் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ ஓகேனா எங்களுக்கு கம்ப்ளீட்லி ஓகே, வெரி இம்ப்ரெஸ்னார். பட் அப்பதான் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட், ஆனா உங்களுக்கு உங்க நாட்டுக்காக பண்ண போது அது தனி பெருமை. இப்போ வந்து அது வந்து அந்த வயசுல எனக்கு வந்து ரொம்ப ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம். இந்தியாக்கு சர்வதேச போட்டிக்கு போக முடியாம ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம அதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்ட்ங்க. சரி அது வந்து இப்போ நீங்க இருக்கீங்க சென்னையில இருக்கீங்க இந்தியன் தண்ணி வரல அது வரலன்ட்டு கோவப்படுவீங்க, கோவம் நியாயமான கோவம். ஆனா நீங்க இந்தியன் இல்லன்னு சொல்லுவீங்களா? ஒரு இந்தியனாலே ஒரு இந்தியா மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் நடந்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? என் வீட்டுல தண்ணி வரல சோ இந்தியாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? அது இல்லவே இல்ல. சோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்க போய் ஒரு கண்ட்ரி உங்க கண்ட்ரியை சப்போர்ட் பண்ண போது இட்ஸ் ஐ மீன் உங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண போது இட்ஸ் தனி ஃபீலிங். அது வந்து இன்னொரு நாட்டுக்காக பண்ணா தட் இஸ் நோ பாயிண்ட், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சோ அப்பயே வந்து நானே அப்பயே என் பேரண்ட்ஸ்லாம் அப்ப டிஸ்கஸ் பண்ண இல்ல I told him very straight. அப்போ வந்து I was 13 and a half, 13 years old. ஆனா உங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த விஷயம் தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் அவங்க தான் அங்க இருந்தாங்க, அவங்க கண்டிப்பா அதை கம்ப்ளீட்லி டோட்டலி சப்போர்ட். எனக்கு அப்பா அதை பத்தி பெருமையா தான் சொல்லுவார், பையனுக்கு அப்படி வந்து இல்லன்ட்டா அப்படின்னு நானே தான் சொன்னேன், கன்சல்டே பண்ணல இல்ல ஐ கான் டூ தட் அப்படின்ட்டு. இன்னொரு நாடு கூப்பிட்ட போதும் இல்ல நான் என்னோட நாட்டுக்காக மட்டும்தான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே உங்ககிட்ட அது எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சன்டே இருக்கும் பாஸ் நீங்க என்ன பண்ணீங்கனாலும் வந்து அதான் சொன்னல இப்போ வந்து கவர்மெண்ட் மேல ஒரு சிஸ்டம் மேல உங்க நிறைய கோவங்கள் இருக்கலாம், அதுக்காக நீங்க வந்து ஒரு உங்களோட நேஷனல் ஐடென்டிட்டியை என்னைக்குமே விட்டு தர மாட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஃபீலிங். அது சர்வதேச அளவிலான போட்டிகள்ல தனிநபர் சாதனையா வந்து ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போகாம தனிப்பட்ட முறையில அவர் வந்து முயற்சிகளை செஞ்சாரு, அதனாலதான் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலன்னு கூட ஒரு பார்வை இருக்கு. கேள்விக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அப்படி ஒரு பார்வை இருந்தது எனக்கு தெரியாது, இருந்தா வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கிளாரிஃபை. 1994 எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா வந்து சோலோ எக்ஸ்பெடிஷன்ஸ் பாக் ஸ்டேட் கிராஸ் பண்றது இல்ல இங்கிலீஷ் சேனல் கிராஸ் பண்றது அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணது அதெல்லாம். 94க்கு அப்புறம் நான் பண்ணது எல்லாமே காம்படிஷன்ஸ் தான். இன்ஃபேக்ட் எனக்கு அர்ஜுன் அவார்ட் கொடுத்ததே வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் வந்து வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் மெடல் கோல்டு மெடல் அது வந்து சுவிட்சர்லாந்துல 1995 காம்படிஷன். ரெண்டு வேர்ல்ட் சீரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வேர்ல்ட் சீரிஸ்னா ஒலிம்பிக்ஸ் எப்படி இருக்கு இல்லையா அது மாதிரி மாரத்தான் ஸ்விமிங் தே ஹேவ் சம்திங் கால் வேர்ல்ட் சீரிஸ்.
அது வந்து யூஎஸ்ல ஒரு வாட்டி நடந்தது. அங்க ஐ வாஸ் செலக்டட். அது செலக்ட் ஆனா தான் போக முடியும், யாருன்னு போயிட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு வாட்டி செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பிரசீல்ல நடந்தது செகண்ட் டைம், ஸோ ஐ வாஸ் செலக்டட் ஃபார் தட் ஆல்சோ. அதெல்லாம் கம்ப்ளீட் ரெப்ரசென்டிங் இந்தியா. அப்புறம் ராட்னஸ் சேனல் ஆஸ்திரேலியா இருக்கு, அதுவும் இன்டர்நேஷனல் காம்படிஷன். ஐ வென் ஃபார் தட் ஐ ரெப்ரசென்ட் இந்தியா. மை லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆர் ஆல் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ். அந்த காம்படிஷன்ஸ் தான் ஐ குடன்ட் கெட் ஸ்பான்சர்ஷிப். ஃபுல்லா வி ஸ்பெண்ட் அவர் ஓன் மணி அண்ட் வி எம்டி அவர் பாக்கெட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஃபிகர் அவுட் எதுக்கு பண்ணி என்ன பண்ண போறோம், எந்த கடையே போறேன், வின் பண்றேன், மெடல் வருது, பேர் வருது, புகழ் வருது. அப்புறம் இத்தாலி கவர்மெண்ட் வந்து நம்மள கூப்பிட்டாங்க, அன்னைக்கு நம்ம போயிருந்திருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணலையா? தோணலையா? தோணல. பண்ணிருக்க மாட்டேன். என்னதான் பொசிஷன் இருந்தாலும் அதான் சொன்னேன், ஸ்விம்மிங் டேலண்ட் ஒரு விஷயம், உங்க நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணது இன்னொரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வெரி டைட் டு நம்ம நாடு இந்தியாங்கிறது, அந்த கான்செப்ட் இஸ் வெரி இன்கிரைன். அதனால ஐ ரெஃப்யூஸ். அந்த வரைக்கும் எனக்கு ஒரு சில ஆண்டுகள் பார்ப்போம் ஸ்பான்சர்ஷிப் தானா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்துட்டீங்களோ? ஆக்சுவலா பிராங்கா அந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததே இல்லை. என் பேரண்ட்ஸ் கண்டிப்பா இருந்தது, அவங்க ட்ரை பண்ற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பியாண்ட் அ பாயிண்ட் ஆசிய விளையாட்டு போட்டியா இருக்கட்டும், இல்ல ஒலிம்பிக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனை எல்லாம் கவர்மெண்ட் வந்து சரியான பெசிலிட்டியை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல, இன்னும் பெட்டா ஃபுட்டு கூட எங்களுக்கு சரியான ஒரு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் நியாயமா தான் இருக்கு. கண்டிப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நடந்தது இல்லையா, இப்போ அத்லீட்ஸ் போறாங்க, 100 meters, 200 meters ஓடுற அத்லீட்ஸ் போறாங்க, அவங்களுக்கு வந்து எக்கானமி கிளாஸும் கூட அந்த அபிஷியல்ஸ் போறாங்க இல்லையா, அவங்களுக்கு பிசினஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸும் கொடுத்தாங்க. கரெக்ட். அது நமக்கு அஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எனக்கு புரியவே இல்லை. போய் ஓட போறது இவங்க அபிஷியேட் பண்றவங்களுக்கு வந்து சி, அதெல்லாம் தான் இட்ஸ் அ வெரி ரொம்ப கவலையா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஃபுடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேசிக் இதெல்லாம் நம்ம பண்ணலனா என்னைக்குமே வந்து வி கேன் நாட் சக்சீட். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வரணும். பீங் அ பாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எனக்கே ரொம்ப வியர்டா விளையாட்டு சாதி மத பாகுபாடுகள் பார்க்கப்படுது, இதனால வந்து நல்ல திறமையானவர்கள் எல்லாம் வந்து முடங்கி கிடைக்கிறாங்க, யார் யாருக்கோ வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. நீங்க ஏதாவது அந்த மாதிரியான அனுபவத்தை கடந்து வந்திருக்கீங்களா? சி, எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி மாரத்தான் சுமிங்க ரொம்ப சின்ன உலகம், அதுல விரலுட்டு தான் என்ன முடியும், அதுல என்ன ஜாதி, அதுல எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. பாலிடிக்ஸ் பிளேஸ் அ ரோல். அது சில சமயம் ஜாதி மூலமா இருக்கலாம், சில சமயம் வேற மாதிரி கூட இருக்கலாம். யாராவது ஆலோசனை கேட்டிருக்காங்களா, நானும் உங்களை மாதிரியான ஒரு நீச்சல் வீரர் ஆக போறேன், எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஓஎஸ் ஓஎஸ் ஓஎஸ். அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? இப்ப கெரியரா எடுத்துக்கலாமா வேண்டாமான்ட்டும் சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கும் என்னோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர். கரியரா எடுத்துக்கலாமா வேணாமான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சி, நான் வந்து ரொம்ப சேஃபா கவுன்சிலிங் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கேட்கும் போது ஐ வோன்ட் சே எஸ் ஆர் நோ, யூ டேக் ஆல் தி சஜஷன்ஸ், மேக் தி டிசிஷன். கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரப்படுது, ஏன் இன்னும் கேட்டா நேஷனல் கேமான ஹாக்கி கூட இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. பத்து பேர் எடுத்துட்டீங்கன்னா 6 பேர் or 7 பேர் கிரிக்கெட் நம்பர் ஒன், அந்த 7 பேர் நம்ப தானே. நம்ம வந்து அதை கிராஜுவலா மாத்தணும். We should also start respecting and looking for other sports also. பாக்காத மக்கள் மேல தான் தப்புன்றீங்க. நம்ம மேலங்க, நான் மக்கள்னா யாரு, நீங்க நானு, நான் பாக்குறோம் எல்லாம் நம்ம தானே. எதிர்காலத்துல நீச்சல் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கணும், இல்ல ஏதாவது பயிற்சி மையம் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்விம்மிங் அகாடமிங்கிறது மை லாங் டேர்ம் இது. மேபி நானே வந்து ஸ்விம்மிங் சொல்லி தரேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் குட் ஸ்விம்மர் டசன்ட் மேக் யூ அ வெரி குட் கோச். ஆனா ஒரு அகாடமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி செட் பண்ணி அது ஒரு மிஷினரியா கொண்டு வர முடியும். அது ஒரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு ஆம்பிஷன் ஹோப்ஃபுல்லி அது எப்ப எதிர்பார்க்கலாம்? அதான் ஹோப்ஃபுலி லைக் மேபி இன் தி நியர் ஃபியூச்சர் கண்டிப்பா பண்ணணும். எப்போங்கிறது சில க்வெஸ்சன் மார்க். அது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது டோட்டல் 100% எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. தட் வில் பி லைக் எக்ஸாஜரேட்டிங். பட் மை ஐடியா இருக்கு, திட்டம் இருக்கு, திட்டம் அப்படின்னு இருக்கு. அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா வந்து, இப்போ ஸ்பான்சர்ஷிப் வாஸ் மை வெரி, அதுதான் ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் அப்செக்ட்லாம் இருந்தது. ஸோ அதை எப்படி மிட்டிகேட் பண்ணலான்ட்டு அது ரீசெண்டாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ஐம் திங்க் ஆஃப் ஸ்டார்டிங் அ ட்ரஸ்ட் மாதிரி.
இப்போ என்னோட இப்போ ஐ மீன் டீசென்ட் பொசிஷன் டச் கெரியர் என்ன என்னால் முடிஞ்சவங்க ஐ கேன் லைக் கான்ட்ரிபியூட் டு த ட்ரஸ்ட். அது மாதிரி மக்களும் தே கேன் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் அந்த ட்ரஸ்ட் வந்து வி கேன் ஸ்டார்ட் லைக் கிவிங் அவுட் ஹெல்ப் ஃபார் பீப்புள் ஹூ நீட் இட். இப்போ ரூரல்ல இருந்தா நிறைய பேர் வராங்க, மாரியப்பன் மாதிரிலாம் வந்துட்டு அவர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த லெவலுக்கு வந்திருப்பாரு, அவ்வளோ டேலண்ட் இருக்கு அவங்களுக்குலாம் அந்த இனிஷியலா அந்த ரெகக்னேஷனும் அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஸ்விம்மிங் மட்டும் இல்லை, எனி ஸ்போர்ட்ஸ், எனி டேலண்ட். ஜெயலலிதா அவங்க மருத்துவமனையில இருக்கும் போது வந்து நீங்க போய் பாத்தீங்க, நலம் விசாரிச்சீங்க, இப்ப அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு பாக்குறீங்களா, என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? அவரால் தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. பட் ஜெயலலிதா மேடம் பார்த்து போனது வந்து நத்திங் டு டு வித் பாலிடிக்ஸ். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஃபுல்லா ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இந்த பாக்ஸ்டேஸ் ஆரம்பிச்சு விட்டதே அவங்க தான். ஸோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ மெட்டர் லைக் 6 or 7 times. அதுக்கப்புறம் ஷி இஸ் டன் அ லாட் ஃபார் மீ. தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பெரிய ஸ்டால் வார்ட்ஸ், ஜெயலலிதா ஒருத்தங்க, கருணாநிதி, ரெண்டு பேருமே டக்கு டக்குன்ட்டு வித்இன் அ கேப் ஆஃப் அ இயர் போனது இஸ் ஹியூஜ் வாய்ட். இந்த வாய்ட் ஹோப்ஃபுல்லி அதாவது ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி வந்து ஃபில் பண்ணா நல்லா இருக்கும். உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ.